அஞ்சலி குழந்தைய வச்சுட்டு போக மனசு இல்லாம கோவில்லையே நிக்கிறாங்க. அங்க சேகர் முத்தலகிட்ட போயிட்டு இந்த குழந்தையோட அம்மா எங்கன்னு கேக்குறாரு. பூமி முத்தலகு எல்லாரும் யாரு இவன், சம்பந்தமே இல்லாம வந்து குழந்தை அம்மா யாருன்னு கேக்குறான்னு பாக்குறாங்க. பூமி நீங்க யாரு ஃபர்ஸ்ட்டுன்னு கேக்குறாரு. அப்ப அஞ்சலி ஏதாச்சும் பண்ணணும்னு சேகரை பார்த்து, அம்மாவை தேடி வந்தீங்களா, அவங்க இப்போதான் கிளம்புனாங்க, ஈவினிங் கால் பண்ண சொல்றேன்னு சொல்றாங்க. சேகரும் இல்லை, அவங்கள இப்பவே நான் பார்க்கணும், கால் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொல்றான். பேச்சு அஞ்சலிட்ட யாரு இவன், எதுக்கு உங்க அம்மாவை தேடுறான்னு கேக்குறாங்க. சேகரும் சொல்லுங்க அஞ்சலி ஏன் தேடுறேன்னு சொல்றாரு. அஞ்சலி என்ன சொல்லன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அம்மாவோட கிளைண்ட் இவரு அது விஷயமா பார்க்க வந்திருப்பாருன்னு சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. பேச்சு சரி டைம் ஆகிட்டு பரிகாரத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்கன்னு சொல்லிட்டு முத்தலகு கிட்ட உன் குழந்தைய குடுன்னு வாங்கிட்டு அதை அஞ்சலி கிட்ட கொடுக்குறாங்க. வாங்கிக்கோன்னு சேகர் என்னடா இங்க நடக்குதுன்னு ஒன்னும் புரியாம குழம்பி போய் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அஞ்சலியும் வாங்கிக்கிறாங்க. அப்புறம் அஞ்சலிட்ட பேச்சு உன் குழந்தைய குடு அஞ்சலின்னு வாங்கிட்டு அதை முத்தலகு கையில கொடுக்குறாங்க. சேகரும் ஓ விஷயம் அப்படி போகுதா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அஞ்சலிய தனியா கூப்பிட்டு, எனக்கு இப்பவே 10 லட்சம் வேணும், இல்லைன்னா எல்லா உண்மையையும் உன் குடும்பத்திட்ட போய் சொல்லிடுவேன்னு சொல்றாரு. அப்போ அங்க தயா வராரு. வந்து சேகர் மண்டையில கட்டைய வச்சு அடிச்சு மயக்கம் போட வச்சிருந்தாரு. ரெஜினாவும் தயா பின்னாடி இருந்து வராங்க. இப்படி ஏதாச்சும் நடக்கும்னு தான் நான் முன்னாடியே போய் தயாவை கூப்பிட்டு வந்தேன்னு அஞ்சலிட்ட சொல்றாங்க. அஞ்சலியும் நல்ல வேலைமா நீ வந்த, இல்லைன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்னு சொல்றாங்க. அப்போ முத்தலகுக்கு ஒரு இல்யூஷன் வருது. கோவில் மணி அருந்து பூமி மேலே விழுற மாதிரி, அதனால ஒரு மாதிரி நிற்கிறாங்க. பேச்சியும் என்னாச்சு முத்தலகுன்னு கேட்குறாங்க. பட் முத்தலகு பூமியை தேடுறாங்க. பூமி கரெக்டாக கோவில் மணி கீழே குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்காரு. உடனே முத்தலகு ஓடி போய் பூமியை பிடிச்சிட்டு கீழே விழுறாங்க. அப்போ கரெக்டாக கோவில் மணியும் அருந்து கீழே விழுது. பேச்சி எல்லாரும் பயந்துருதாங்க. முத்தலகையும் பூமியையும் போய் தூக்கி விட்டுட்டு ஒன்றும் ஆகலலான்னு கேட்குறாங்க. பேச்சி உனக்கு எப்படி கோவில் மணி அருந்து கீழே விழுற விஷயம் தெரியும்னு கேட்குறாங்க. முத்தலகும் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கனவுல வந்ததுன்னு சொல்றாங்க.